வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் அது எப்படி ரெடி பண்ணலாம். வாங்க இந்த வீடியோல போய் பார்க்கலாம். அதுக்கு வந்து அரை கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சிருக்கேன், சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கு. 10 வரமிளகா ரெண்டா கட் பண்ணிக்கிடுங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள், பாதி லெமன், ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் நீட்டமா கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ரெண்டு ரெண்டா கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், இவ்வளவுதான் தேவை. ரொம்ப சிம்பிள், டேஸ்ட் பக்காவா இருக்கும். செய்யலாம் வாங்க. அடுப்பு பத்த வச்சாச்சு, எண்ணெய் ஊத்திருக்கேன் 2 ஸ்பூனு. சோம்பும் சீரகம் போட்டுக்கலாம். சோம்பு சீரகம் பொரிஞ்சிருச்சு. நம்ம சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதுல வந்து மசாலா ஐட்டம் எதுவுமே கிடையாது, காரமே இந்த வரமிளகாய் தான். வெங்காயம் வதங்கிருச்சு, வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. நம்ம வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சு வச்சிருக்கோம்ல, அதை போட்டு வதக்கணும். இதுல வந்து 1/2 கிலோ சிக்கன் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் கழுவி, அதை போட்டு நல்லா கிளறலாம். சிக்கனுக்கு 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு பிரட்டு பரத்திக்கலாம். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் பிரட்டணும். இதுக்கு நம்ம 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் சிக்கன் வேகிறதுக்கு. நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடுறோம். மூடி வச்சு மீடியமா வச்சு வேக வைக்கலாம். 10 நிமிஷம் நம்ம மீடியமா வச்சிருந்தா சிக்கன் வந்துருச்சான்னு பாக்கலாம். கொஞ்சம் வேகணும். இன்னும் 1/2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். திரும்ப 5 நிமிஷம் வேக வச்சிருந்தோம். மொத்தம் 15 நிமிஷம் வேக வச்சிருக்கோம். நல்லா தண்ணி வச்சிருச்சு. சிக்கன் வந்துருச்சான்னு பாக்கலாம். நல்லா வந்துருச்சு பாருங்க, சூப்பரா வந்துருச்சு. இதான் பழம். கலந்த சமயத்துல 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள், பாதி லெமன் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை புழிஞ்சிடலாம். புழிஞ்சிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிட்டு சுவையான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நம்ம மசாலா, தேங்காய் எந்த ஐட்டமும் தேவையில்லை. சின்ன வெங்காயம், வரமிளகாய், சிக்கன் இருந்தா போதும், சூப்பரா ரெடி பண்ணிடலாம். இது டேஸ்ட் நல்லா பக்காவா இருக்கும். இதே மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, எப்படி வந்திருக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாக்கலாம்.